ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕುರ ಸನಿಯಪ್ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 23/1/2019 வெள்ளம்பி வருடம் தை மாதம் 9ஆம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை காலை 7:06 பின்பு திருதியை நட்சத்திரம் ஆயில்யம் அதிகாலை 2:52 பின்பு மகம் நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை மாலை 4:30 5:30 வரை ராகுகாலம் மதியம் 12:00 to 1:30 வரை யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5 விதி எண் 9 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யதார்த்த சிந்தனையால் ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோ வலிமையும் அதே சமயத்தில் உள்ளத்தில் ஒரு தெளிவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக பாதையோரம் கீரை விற்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் மாபெரும் லாபங்களையும் க்ஷேமங்களையும் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பைரவருக்கு விபூதி காப்பு சாத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புகழும் செல்வமும் சேரக்கூடிய பூரிப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். சீர்மிகு சிந்தனைகளும் சிறப்பான பொறுப்புகளும் இன்றைய நாளில் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சிவலிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் அல்லது பால் தேன் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MW. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்பட தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டிய தனமும் விரும்பிய பணமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளால் தன வரவுகளை அதிகரிச்சிக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய வீரியமான விவேகமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளையும் ஈர்த்துக்க முடியும், தக்க வைத்து கொள்ள முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தொழு நோயாளிகளுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேரலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GV. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதா ஆசிகளால் மாற்றங்கள் காணக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், தன வரவு மிகுதியாகும். உங்களுடைய வாய்ச்சொல் மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் ஈர்த்துக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் ராமதூதாய நமக என்ற மந்திரத்தை நேரம் கிடைக்கும் பொழுது உச்சரிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY.
தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவங்களுக்கு அடிமட்ட தொண்டனாக இருந்தால் கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். திடீர் திடீர் திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய பொறுப்பான வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மன நலம் பாதித்தவர்களுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HS. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் பலவிதம் என்ற உண்மைகள் புரியக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய உண்மைகள் புரிய ஆரம்பிக்கும். நட்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாடகங்கள் களையக்கூடும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாதையில் தவிப்பவர்களுக்கு பாய் அல்லது போர்வை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை அம்பாள். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MC. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதி பிரார்த்தனையை கடைபிடிப்பது நல்லது. அதாவது அமைதியான பிரார்த்தனையை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SV. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையோடு இருந்தவங்க பெருமையோடு வாழக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய ஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். கட்டிடம், ஹார்ட்வேர், செங்கல், மணல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு அல்லது விற்பனையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள், உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பண வரவுகள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாற்றுத்திறனாளிகளின் மனம் கோணாமல் நடந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குளம் காக்கும் கோமாதா, அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை துடை தெரிந்து சிகரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மனைவி வழி சொத்துக்கள் இன்றைய நாளில் மனம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். மனைவி வழி உறவுகளால் மரியாதையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தளர்ச்சியான நேரத்திலும் முயற்சியை கைவிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூமி தேவியாகிய பூமாதேவி, அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TV. தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டும் வல்லமை படைத்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கலந்த மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட அந்த அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால அனைத்து கஷ்டகாலங்களும் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும்.
உங்களுடைய கடந்த கால தெய்வ பக்தியால் இன்றைய நாளில் மிகப்பெரிய தேர்ச்சிகளையும் மிகப்பெரிய சிறப்புகளையும் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ வையோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிறந்த நாள் வாழ்த்துக்களை பிரம்ம முகூர்த்தத்தில் தெரிவிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வளம்புரி விநாயகர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைத்த காரியத்தில் ஜொலிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அனைத்து துறையிலும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். பெண்கள் சார்ந்த துறை, பெண்கள் சம்பந்தப்பட்ட பெயரில் இருக்கக்கூடிய கம்பெனிகள், வியாபார ஸ்தலங்கள் அனைத்துமே இன்றைய நாளில் வெகுமதியோடு வருமானத்தை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ வையோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இரவு நேரங்களில் இறை வழிபாடுகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருட பகவான். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IY. பணிவையும் துணிவையும் பக்குவமாக வெளிப்படுத்த தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறக்கூடிய ஆத்மார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி புதன் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். சந்தோஷம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து அதிகமாகவே இன்றைய நாளில் உணர முடியும். கடந்த காலங்களில் சகோதர வகையில் இருந்த சச்சரவுகள் தானாகவே விலகும். அஸ்ட்ரோ பையோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அர்த்த ஜாமத்தில் ஆன்மீக பிரார்த்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலட்சுமி தேவி. அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XD. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்களும் செல்வங்களும் அதற்கும் மேலான வாய்ப்புகளும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நிராதங்காய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் நிராதங்காய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் அமாவாசை என்று கோலம் போடலாமா? பொதுவாகவே அமாவாசை திதிகளில் கோலம் போடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை எதனால் சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுருந்தது அப்படின்னா, இந்த அமாவாசை திதிகளில் வந்து கெட்ட ஆவியுடைய நடமாட்டம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இறந்தவர்கள் முன்னோர்கள் நம்மளுடைய வீட்டுக்கு விஜயம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அந்த மாதிரியான நேரங்களில் மங்களகரமான சுப செய்தியை ஊடுருவக்கூடிய இந்த மாதிரியான கோல அமைப்புகள் வீட்டு வாசலில் இருந்ததுன்னு வைங்களே, நாம் வந்து இந்த மாதிரியான, அதாவது ஒரு ஆவி சம்பந்தப்பட்ட அல்லது இறந்தவங்களுடைய அந்த ஒரு தூதுவராக செல்லக்கூடிய நமக்கு வந்து அந்த வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். பொதுவாகவே வானுலகத்திலிருந்து கீழே பூமியை நோக்கி பார்க்கும் பொழுது எந்த வீட்டு வாசலில் கோலம் போட்டிருக்குதோ அந்த வீட்டு வாசலில் துர்தேவதைகள், அசுத்தமான அல்லது அசுபமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சக்திகள் உள்ளே செல்லக்கூடாது, உள்ளே செல்ல முடியாது அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த வகையில் என்னதான் முன்னோர்கள் நல்லவராக இருந்தால் கூட இறந்ததுக்கப்புறம் வந்து, அதாவது மானுட தெய்வங்களாக மட்டுமே சித்தரிக்கக்கூடிய இவர்கள் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு ஓரளவு சங்கோ
சங்கோச்சப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அமாவாசை திதிகளில் கோலம் போடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எது எப்படி இருந்தாலும் தாராளமாக அமாவாசை திதியில் கோலம் போடலாம். உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய சடங்குகள் சரியான வகையில் அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீட்டுக்கு விஜயம் செய்வாங்க, அல்லது உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் வான் உலகுக்கு எடுத்துச் செல்வாங்க. நெஞ்சு கிணிய நேயர்களே, முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று சொல்வதுதான் தன்னம்பிக்கை. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.